வணக்கமில்லை. தஞ்சையை அடுத்துள்ள திருமலை சமுத்திரம் பகுதியை சேர்ந்தவர் தான் சக்திவேல், வயது 23. இவர் சொந்தமாக மினி வேன் வைத்து பால் கம்பெனியில் ஒப்பந்த அடிப்படையில் வேன் ஓட்டி வருகிறார். கடந்த 6ஆம் தேதி அன்று வீட்டை விட்டு மோட்டார் சைக்கிளில் வெளியே சென்றார். பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை. வீட்டிலிருந்து வெளியே சென்ற சக்திவேல் வீட்டுக்கு திரும்ப வராததால் அவரது குடும்பத்தினர் சக்திவேல் செல்போனுக்கு தொடர்பு கொண்டனர். ஆனால் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இது குறித்து சக்திவேலின் அண்ணனான சரவணன் வல்லம் போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்தார். அதன் பேரில் போலீசாரும் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தான் கடந்த 8ஆம் தேதி அன்று தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகில் உள்ள ராரா மூர்த்தி கோட்டை மேலத்தோப்பு நெய்வாசல் தென்பாதி வாய்க்காலில் வாலிபரின் உடல் ஒன்று ஒதுங்கியது. அந்த வாலிபருடைய உடலில் வெட்டுக்காயங்களும் இருந்தன. தகவலறிந்த போலீசார் வாய்க்காலில் ஒதுங்கிய வாலிபரின் உடலை மீட்டு விசாரணை நடத்திய போது அந்த வாலிபரை யாரோ வெட்டி கொன்று உடலை ஆற்றில் வீசியதும் தெரியவந்தது. இந்நிலையில்தான் வல்லம் போலீசாருக்கு இது குறித்து தகவல் தெரியவர காணாமல் போன சக்திவேலின் உறவினர்களை அழைத்துச் சென்று பார்த்தனர். அப்போது கொலை செய்யப்பட்ட நபர் சக்திவேல்தான் என்பதை அவருடைய தாயாரான வசந்தி போலீசாரிடம் உறுதிப்படுத்தினார். இதையடுத்து சக்திவேலின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய குடும்பத்தாரிடம் போலீசார் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை தொடர்பான தீவிரமான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வந்தனர். இதில் சக்திவேலுக்கும் ஐயாசாமி பட்டியை சேர்ந்த பாலகுரு என்பவரின் மகளான தேவிகா என்பவருக்கும் இடையே காதல் இருந்து வந்தது போலீசாருக்கு தெரியவந்தது. செல்போன் கோபுரம் மூலமாக ஆய்வு செய்த போலீசார் கொலை செய்யப்பட்ட சக்திவேல் கடைசியாக தனது செல்போனிலிருந்து யாரிடம் பேசியுள்ளார் என்று விசாரணை நடத்தினர். அப்போது சக்திவேல் கடைசியாக ஐயாசாமி பட்டியை சேர்ந்த பாலகுரு என்பவரின் செல்போனில் பேசியது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் பாலகுருவை விசாரணைக்கு அழைத்தனர். ஆனால் அவர் மதுரைக்கு கண் ஆபரேஷனுக்கு செல்வதாக கூறி சென்றுவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் வல்லம் புதூர் சேத்தி கிராம நிர்வாக அலுவலரான வள்ளி முன்பு ஆஜரான பாலகுரு தான் சக்திவேலை கொலை செய்ததாக கூறி சரணம் அடைந்தார். இதையடுத்து அவரை வல்லம் போலீசாரிடம் கிராம நிர்வாக அலுவலர் ஒப்படைத்தார். அவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. தன் மகள் தேவிகாவை சக்திவேல் காதலித்து வந்ததை அறிந்த பாலகுருவுக்கு ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தனது மகளை சக்திவேலுக்கு திருமணம் செய்து வைக்க பாலகுருவுக்கு விருப்பமும் இல்லை. இதனால் அவரை கொலை செய்ய திட்டமும் தீட்டியுள்ளார். இதற்காக டீ கடை உரிமையாளரான செக்கிப்பட்டியை சேர்ந்த சத்யா என்பவர் மூலம் மதுரையை சேர்ந்த கூலிப்படையை ஏற்பாடு செய்துள்ளார். இதற்கிடையில் சக்திவேல் அடிக்கடி பாலகுருவிடம் அவரது நிலம் விற்பனை சம்பந்தமாக வந்து பேசி செல்வதும் வழக்கம். இதை பயன்படுத்தி தன்னை நிலத்தை விற்பனை செய்வது குறித்து பேச வேண்டும் என்று சக்திவேலுவை கடந்த 6ஆம் தேதி திருமலை சமுத்திரம் பகுதியில் உள்ள தனது தென்னந்தோப்பிற்கு பாலகுரு அழைத்து வந்துள்ளார். பின்னர் அங்கு மறைந்திருந்த மதுரையை சேர்ந்த கூலிப்படையினர் 3 பேர் சக்திவேலுவை சரமாரியாக வெட்டி கொலையும் செய்துள்ளனர். இதற்கு பாலகுருவின் மகனான துரைமுருகன் மற்றும் பாலகுருவிடம் வேலை பார்க்கும் கதிர்வேல் ஆகியோர் உடந்தையாக இருந்துள்ளனர். பின்னர் சக்திவேலுவின் உடலை ஒரு வாகனத்தில் மறைத்து எடுத்துச் சென்று குருவாடிப்பட்டி பகுதியில் புது ஆற்றில் வீசியும் உள்ளனர். மேலும் அவர் வந்த பைக்கையும் ஆற்றில் வீசிவிட்டு திரும்பியுள்ளனர் என்பது தெரியவந்தது. மேலும் சக்திவேலுவை கொலை செய்ய தனது தந்தை திட்டம் தீட்டியது தேவிகாவிற்கும் தெரிந்துள்ளது என்று அதிர்ச்சி தகவலும் வெளியானது. தொடர்ந்து சத்யா, துரைமுருகன், சக்திவேல், தேவிகா ஆகியோரை வல்லம் போலீசார் கைதும் செய்தனர். இதற்கிடையில் மதுரையைச் சேர்ந்த கூலிப்படையினர் பாலகுருவிடம் மீதி பணத்தை வாங்கவும் வந்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த போலீசார் அவர்களையும் கைது செய்தனர். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கொலை தொடர்பாக வல்லம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலகுரு, அவரது மகனான துரைமுருகன் வயது 19, மகளான தேவிகா வயது 20, சத்யா, கதிர்வேல், கூலிப்படையைச் சேர்ந்த கிரிவாசன், சந்தோஷ்குமார், கார்த்தி ஆகிய 8 பேரையும் கைது செய்தனர். கொலைக்கு பயன்படுத்திய சொகுசு காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்ட 8 பேரையுமே போலீசார் தஞ்சை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். கோர்ட் உத்தரவின் பேரில் வேதிகாவை திருச்சி மத்திய சிறையிலும் மற்ற 7 பேரை புதுக்கோட்டை சிறையிலும் அடைத்தனர். காதல் விவகாரத்தில் மணிபுரம் திரைப்படத்தில் வரும் காட்சியைப் போல வல்லம் பகுதியில் நடந்த இந்த கொடூரமான கொலை சம்பவமானது மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.